நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் வாழ்வை மாற்ற போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் சூர்யா. இது நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. நோபல் பிரைஸ் தான் உலகத்திலேயே மதிப்பு மிக்க பரிசு. ஆல்ஃபர்ட் நோபல் என்பவர் தன் வாழ்நாள் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கொடுத்து நோபல் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சார். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆல்ஃபர்ட் நோபல் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வெடி மருந்துகளை கண்டுபிடிச்சு அதனால கோடிகளை சம்பாதிச்சவர். போர்ல மனித உயிர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தின டைனமைட் வெடிமருந்து அவருக்கு பணத்தை கொடுத்த அளவுக்கு கெட்ட பெயரையும் சம்பாதிச்சு கொடுத்தது. நியூஸ் பேப்பர் எல்லாம் அவரை மரண வியாபாரின்னு எழுதினாங்க. இறந்த பிறகு இந்த உலகம் என்னை இப்படித்தான் ஞாபகம் வச்சுக்க போதான்னு வருத்தப்பட்டார் ஆல்ஃபர்ட் நோபல். இந்த உலகம் தன்னை பயனுள்ள மனிதராக ஞாபகம் வச்சுக்கணும்னு முடிவெடுத்தார். அப்போ ஆரம்பிக்கப்பட்டதுதான் நோபல் பரிசு. அறிவியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி ஆகிய துறைகளுக்கு ஆல்ஃபர்ட் நோபல் உயிரோடு இருக்கும் போதே பரிசு கொடுத்தார். இப்போ பொருளாதாரத்துக்கும் தராங்க. மற்றவங்க நம்மளை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். இதுக்கு ஆல்ஃபர்ட் நோபல் முக்கியமான உதாரணம் இல்லையா? நிறைய இந்தியர்களும் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 7 இந்தியர்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அதில் சி வி ராமன் சார், மதர் தெரசா அண்ட் அமர்த்யா சென் அண்ட் அஃப்கோர்ஸ் ரமிநாத் தாக்கூர் அவர்கள். இப்படி பட்டியல் சொல்லி போகலாம். 7 இந்தியர்கள் வாங்கியிருக்காங்க. அஞ்சலி இப்போ நம்ம கூட இருக்காங்க ஹாட் சீட்டில். சென்னை பொண்ணு, மாம்பழத்துலேருந்து வந்திருக்காங்க. பிஎஸ்சி மேத்ஸ் ஸ்டூடெண்ட். நம்ம கூட விளையாடி ஒரு லைஃப் லைன் யூஸ் பண்ணி 80,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. தன்னோட தங்கைக்கு பிஇ சீட் வாங்கி கொடுத்துடணும், படிக்க வச்சிடணும் தங்கையை அப்படிங்கிற கனவோடு இங்கே வந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் சொல்லும் போதே வந்து நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன், பட் ஒரு வாட்டியும் பஸ்ஸில் போகும்போது இன்ஜினியரிங் காலேஜெலாம் பாஸ் பண்ணும்போது நான் படிக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க கூட. நான் ஒன் மேன் ஆர்மின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ அவங்க செய்யாத வேலைகளே கிடையாது. ரெண்டு பொண்ணையும் பிரமாதமாக படிக்க வச்சுட்ருக்காங்க. இப்போ மூத்த பொண்ணு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இங்கே விளையாட வந்திருக்காங்க. கனவுகள் நிறைவேறட்டும். அஞ்சலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அம்மா என்ன வர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ அம்மா இந்த கண்டிஷனால பிரசன்ட்டா இந்த வேலைக்கு போல. சித்திக்கல்லாம் அவசரமாக ஏதாவது வேலைனா மட்டும் நீங்கள் பார்த்து அந்த டெலிவரி வேலைக்கு போகிறாங்க. ஐஸ்கிரீம் டெலிவரி, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்களே டூ வீலர் எடுத்துட்டு ஆமாம் அவங்களே சப்ளை பண்ண போயிட்டு கண்டிப்பாக. அம்மாவை பெருமையோட வச்சிடலாமா? நிச்சயமா. உங்கள் வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் போல் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபோன் அ ஃப்ரெண்ட் அண்ட் 50-50 இருக்கு. ஓகே, ஆல் செட். 45 seconds. எஸ் சார். Okay, audience, please give our best wishes and let's play Neengalum Vellalam Oru Kodi. 9th question, Anjali. 1,60,000 ரூபாய்க்கானது. Mr. Genius, 9th question, please. தியாக பூமி, அலையோசை, சோழமலை இளவரசி ஆகிய படைப்புகள் எந்த பிரபல எழுத்தாளருடையது? தமிழில் 88 out of 100 தானே? தமிழ் பிடிக்கும் இல்லை? பிடிக்கும் சார். தியாகபூமி, அலையோசை அண்ட் சோழமலை இளவரசி ஆர் வொர்க்ஸ் ஆஃப் விச் பாப்புலர் ரைட்டர்? யோர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஜெயகாந்தன் அவர்கள், பி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சி சுஜாதா அவர்கள் அண்ட் டி நா பார்த்தசாரதி அவர்கள். என்னஞ்சலி எக்ஸ்பிரஷன்லாம் வேற மாதிரி மாறுது. செகண்ட்ஸ் 30 இருக்கு. லைஃப் லைன் 2 இருக்கு. கவனமா பதில் சொல்லுங்க. ஆப்ஷன் பி கல்கி கிருஷ்ணமூர்த்தி. ஷூரா இருக்கீங்களா? நீங்க சொல்றத வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். லைஃப் லைன்ஸ் வேண்டாமா? என்ன சொல்ல போறீங்க? ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பி ப்ளீஸ். முடிங்க, முடிச்சிருங்க. பேசலாமா? முடிச்சிட்டீங்களா? பேசுங்க. இங்கே வந்தால் ஹாட் சீட்டில் ஒன்று சாமி கும்பிடணும், இல்லாட்டி என் கூட விளையாடணும். ரெண்டில் இது பண்ணலாம். சாமி கும்பிட்டு என் கூட கால்வாசி விளையாடுறீங்க, எனக்கு செகண்ட்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. விளையாடலாம் சார். இந்த
கரெக்டாக இருந்தால் இனிமேல் விளையாடலாம். தெரியுமா, சும்மா சாமி நம்பிக்கையில் அப்படி சும்மா லாக் பண்ணுறீங்களா? என்ன நடக்குதுங்க? இந்த புத்தகங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை சார். அப்புறம் அப்புறம் ஏன் பி போனீங்க? கேள்விப்பட்டதில்லைன்னு தெளிவாக சொல்கிறீங்க. நம்பிக்கை. சும்மா சாமி கும்பிட்டா நடக்காது, அங்க பழியை தூக்கி போட முடியாது. தப்பாயிடுச்சுன்னா லைஃப் லைன்ஸ் இரண்டு இருந்தது, இரண்டுமே யூஸ் பண்ணாம பீன் சொன்னீங்க. மற்ற ஆப்ஷன் பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? எதனால அது பியா இருந்திருக்கணும்? என்ன கனெக்ஷன், எதுக்காக பீ சொன்னீங்க? கல்கி சார் பத்தி தெரியும், வர்ண புத்தகங்கள் சொல்லுங்க. பார்த்திபன் கனவு, சிவகாமி சபதம், நான் ரெண்டு புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். வருது பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் அந்த புக்கு நான் படிக்கல, அது லைப்ரரியில் அந்த ஃபுல் எடிஷன் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் படிக்கல. ஸோ ரொம்ப குருட்டு நம்பிக்கையில் போல ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன். அந்த இளவரசி அந்த ஒரு வார்த்தைனால தான், ஏன்னா அந்த ரெண்டு புக்குமே வந்து பதட்டப்படாதீங்க அப்பா, இவ்வளோ பதட்டம் அங்கே எங்கே போயிட்டு என்னென்னமோ நடக்குது. உறுதிப்பணத்திற்கானது ராபர்ட் பத்ரா எந்த முன்னாள் பிரதமரின் மகளை மணந்திருக்கிறார்? Which former prime minister's daughter is Robert Batra married to? 45 seconds, இரண்டு லைஃப் லைன்ஸ் இருக்கு. புரியுதா கேள்வி? கிளியர். Your options are A. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், B. ஜவஹர்லால் நேரு அவர்கள், C. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், D. ராஜீவ்காந்தி அவர்கள். 50-50 சார், லைஃப் லைன். இரண்டு ஏ லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், டி ராஜீவ் காந்தி அவர்கள். Have a 20 seconds. Option D, Rajiv Gandhi. Fix? Fix. 10 seconds, fix mattuma? Fix sir. Let's fix D please. Robert Batra. கேள்வி பட்டிருக்கீங்களா? யாரு தெரியல சார். என்ன நடக்குதுங்க? தெரியலனால தான் லைஃப் லைன் போனேன். தெரிஞ்சிருந்தா நானே ஆன்சர் சொல்லிருப்பேன். இன்னொரு ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. தோணுன மாதிரி இருக்கு. வெரி சாரி அஞ்சலி, நான் இப்ப சொல்ல போறது இல்ல, ஒரு பிரேக் அப்புறமா சொல்றேன். உங்கள் விஜய். வெல்கம் பேக். அஞ்சலி கூட இருக்கோம், பிஎஸ்சி மேத்ஸ் ஸ்டூடெண்ட். ஷோ மணி 320,000 ருபீஸ் வேணும் கேள்வி. இது ஒரு லைஃப் லைனும் யூஸ் பண்ணாங்க. 160,000 தாண்டி வந்ததே
இப்படி அப்படி தான் வந்தாங்க. ஷோராக இல்லாமல் இப்போ லைஃப் லைன் யூஸ் பண்ணியும் தெரியாத கேள்வி, பதில் சொல்லும் போதும் தெரியாத பதிலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் டி இருக்கிற 50-50 இருக்கிற இரண்டே ஆப்ஷன் தான். இரண்டு ஆப்ஷனில் இரண்டுமே தெரியல. அப்புறம் ராஜீவ்காந்தி போனீங்க. சோனியா காந்தி வந்து வெளிநாட்டு மருமகளை சொல்வாங்க இந்தியாவுக்கு. சரி சரி, அதனால் அவங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ராபர்ட் வத்ரா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமா? அந்த அவருக்கு ராபர்ட் வத்ராக்கு அந்த மாதிரி மெகா சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. ராஜீவ் காந்தி அவரோட பொண்ணு பேர் என்ன? பிரியங்கா. பிரியங்கா சோப்ரா. பிரியங்கா சோப்ரா. ராஜீவ் காந்தி அவரோட பொண்ணு பேர் எழுந்து போங்க, எழுந்து போங்க. சார் பிரியங்கா, அதுக்கப்புறம் தெரியல சார். ஏதாவது இதுக்கு மேலே பேசினா அடி வாங்குவார். ஆனால் 320,000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன். இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட இருந்தது, அவருக்கு கல்யாணமே ஆகலை. ஏன் இப்படி சார்? பிரியங்கா வந்துச்சுல சார். பிரியங்கா ராபர்ட் இல்லை, ஏதாவது சொல்லுங்க இல்லாட்டி சிரிச்சிருங்க இல்லாட்டி சாப்பிடுங்க. எனக்கே காமெடியாக தான் இருக்கு. பிரியங்கா காந்தி அவர்கள் 1997 ராபர்ட் வத்ரா அவர்களை திருமணம் செய்தார். சோ திரும்பி நடுல ஏதோ வேண்டறாங்க. அவர் பேர் சொன்னார், ராபர்ட் வர்மா. ராபர்ட் ராஜசேகரா? என்ன வர்மா? ராபர்ட் வர்மா. வர்மா தப்பா? அவர் ராம்கோபால் வர்மா. ஐயோ, இவர் ராபர்ட் பத்ரா. பத்ரா பத்ரா. சோ சரி, நான் அடுத்தது கே போயிடுறேன். என் வேலையை நான் ஒழுங்கா பாக்குறேன். உங்களுக்கு செக் வருதுங்க, 3,20,000 ரூபீஸ். Your money, 3,20,000 rupees. Anjali, fluke-ல travel பண்ணாதீங்க. எப்ப வேணாலும் கேம் முடிஞ்சு போயிடும், அது தெரியுதா உங்களுக்கு? சீரியஸ்னஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது சார். அஞ்சலியோட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க சார். உங்களோட பிஇ கனவு ஏன் நிறைவேறல? கண்டிப்பா பணம், வேற எந்த காரணமும் இல்லை, பணம். அம்மா நான் பிறந்ததுலேருந்தே லோன் போட்டு வச்சுருந்தாங்க பேங்க்கில். நான் 12th முடித்து 10 days அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அங்கே விழுந்த ஸ்பாட்லேயே அம்மாவுக்கு நோஸ் இயர்லாம் பிளட் வந்துடுச்சு. அந்த மொத்த சேர்த்து வச்ச எல்லா பணமும் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் மேல் கொண்டு படிக்க முடியல. உண்மையாகவே ஒரு தேவை இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு, தங்கைக்கு, அம்மாவுக்கு, எல்லாத்துக்குமே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் உங்ககிட்டே தான் இருக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. ஓகே சார். ஒரு லைஃப் லைன் வச்சுருக்கீங்க, ஃபோன் அ ஃப்ரெண்ட் இன்னும் இருக்குது, மணி என்ன இல்லை, உங்கள் நேரம் எடுத்துக்கலாம், பதட்டம் வேண்டாம். ஓகே சார். மிஸ்டர் ஜீனியஸ், 11th க்வெஸ்சன் ப்ளீஸ். 640,000 ரூபாய்க்கானது. மகாபாரதத்தின் படி திருமணம் செய்ய மாட்டேன் என்று சபதம் எடுத்த தேவ விரதனை இவற்றில் எந்த பெயரில் நமக்கு நன்கு தெரியும்? அக்கார்டிங் டு த மகாபாரதா, by which of these names do we better know Devavrata, who took the oath of not marrying? The options are A. Duryodhanan, B. Bhishman, C. Arjunan, and D. Pandu. ₹6,40,000 kaana kelvi idu. என்ன ஓடுது அஞ்சலி மைண்ட்ல? பி இல்லனா டின்னு தோணுது சார். வை பி வை டி? துரியோதனன் கர்ணன் படத்துல பாத்திருக்கேன், அவங்க வைஃப் பாட்டு பாடுவாங்கல்ல ஏதோ, என்னுயிர் தோழி. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அர்ஜுனனும் கல்யாணம் ஆயிருக்கும், பீஷ்மன் பாண்டு. நான் ராமாயணம் தான் படிச்சிருக்கேன்.
நீங்கள் மட்டுமே பதில் சொல்லுங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு லைஃப் ஃப்ரெண்ட் இன்னும் வச்சுருக்கீங்க, ஃபோனை ஃப்ரெண்ட் இன்னும் உங்ககிட்ட இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிறது கேட்குதா அஞ்சலி? கேட்குது சார். ஓகே ஓகே, நீங்கள் நீங்கள் யோசி. மகாபாரதம் எவ்வளவு தெரியும்? எனக்கு மகாபாரதம் பேசிக் மட்டும் தான் தெரியும், ராமாயணம் படிச்சிருக்கேன். அப்ப என்ன யோசிச்சு இருக்கீங்க, ஏன் ராமாயணத்துல இருந்து கேள்வி வரலன்னு? போன ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட ஏதாவது சோழி பேப்பர் ஏதாவது குளிக்கி போட்டு கேட்க சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். இட்ஸ் ஜீனியஸ் ஃபோன் அ ஃப்ரெண்ட் லைஃப்ல யார் யார் இருக்கான்னு காட்டுங்க ப்ளீஸ். அஞ்சலி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க. சொக்கலிங்கம், அவர் வந்து நேபர் சார். ஓகே, என்ன பண்றாங்க? எனக்கு அவர் தெரியல சார், நான் இந்த ஹெல்ப்க்கா தான் போய் கேட்டேன் அவர்கிட்ட. ஓகே, நந்தகுமார் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதி இப்போ செகண்ட் அட்டம் ட்ரை பண்ணிருக்காரு. சங்கர் வந்து எங்க மாமா, பிளஸ் டூ பசங்களுக்கு டீச்சரா இருக்காரு ஸ்கூல்ல. ஓகே, மகாபாரதம் இந்த கேள்வி சொக்கலிங்கம் சார் தெரிஞ்சிருக்கும். சொக்கலிங்கம் சார் அவர் என்ன பண்றாருன்னு உங்களுக்கு தெரியாது? நான் அவரை போய் பார்த்துருக்கேன் சார். அவர் சொன்னார் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் தெரியுமா எனக்கு ஃபுல்லா, அப்புறம் சிவகாமி சபதம் அது மாதிரி கல்கி சாரோட புக்ஸ் எல்லாம் தெரியும், அந்த மாதிரினா கேளுமா அப்படின்னா, அப்புறம் டே டு டே அஃபேர்ஸ் அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னார் தாத்தா, சொக்கலிங்கம் தாத்தா. சரி, கூப்பிடலாமா? அவரை கூப்பிடலாமா? மிஸ்டர் ஜீனியஸ் கனெக்ட் அஸ் டு மிஸ்டர் சொக்கலிங்கம் ப்ளீஸ். 30 செகண்ட்ஸ், ஸோ அங்கே டைம் லிமிட் இருக்கு. நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க இல்லையா? கொடுத்துருக்கேன் சார். ஓகே, ஃபோன் எடுப்பார்ல? எடுப்பார் சார். லைன் பிஸி, லைன் பிஸியாக இருக்கு. இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி அடுத்தது யாராவது யோசிச்சு வச்சுக்கங்க, யாரை கூப்பிடலான்னு சொல்லுங்க. என்ன பண்ணலாம் அஞ்சலி? சொக்கலிங்கம் சாரோட லைன் பிஸியாகவே இருக்கு. அஞ்சலி, நந்தகுமார் சார் இருக்காரு, சங்கர் சார் இருக்காரு, என்ன பண்ணலாம்? சங்கர் சார். சங்கர் சார் ட்ரை பண்ணலாங்களா? ஓகே, மிஸ்டர் ஜீனியஸ் ப்ளீஸ் கால் மிஸ்டர் சங்கர். அவர் சொன்னதுக்கு அப்புறமா கூட நீங்க எடுக்கிறதா முடிவு, சரியா? ஹலோ சார், மிஸ்டர் சங்கர். ஆ வெல்கம் சார், சூர்யா சார்ங்களா சார்? சார் வணக்கம், சூர்யா பேசுறேன். நீங்களும் எல்லாம் ஒரு கோடி எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க போன் எடுத்தது. இல்ல இல்ல, थैंक यू. 30 செகண்ட்ஸ் மனசுல வச்சுங்க, 30 செகண்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு இருக்கு. சரிங்க சார். கேள்வி அண்ட் 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இப்போ அஞ்சலி படிச்சு காமிப்பாங்க. சரிங்க சார். அஞ்சலி, your 30 seconds starts now. மாமா, மாமா, மகாபாரதத்தின் படி திருமணம் செய்ய மாட்டேன் என்று சபதம் எடுத்த தேவ விரதனை இவற்றில் எந்த பெயரில் நமக்கு நன்கு தெரியும்? ஆப்ஷன்ஸ் வந்து துரியோதனன், திருமணம் செய்ய மாட்டேன் யார் சொல்லிருக்காத மாதிரி மகாபாரதத்துல, துரியோதனன், அர்ஜுனன், பீஷ்மர், பாண்டு. சீக்கிரம் மாமா, 9 செகண்ட். ஓகே ஓகே, திருமணம் செய்ய மாட்டேன் மாட்டேன், 5 செகண்ட்ஸ் தான். சொல்லுங்க பாண்டு. அஞ்சலி ட்ரை பண்ணீங்க, காலில் பதில் வரலன்ட்டு, அதை பற்றி இப்போ நினச்சிட்டு வேண்டாம், அது முடிஞ்சு போன விஷயம். கேம் இன்னும் நடந்துட்டு இருக்கு, நீங்க பதில் சொல்லலாம். துரியோதனன் அர்ஜுனன் இல்லன்னு தோணுது சார், பஞ்ச பாண்டவர் கல்யாணம் பாஞ்சாலி கூட அந்த அர்ஜுனன் அதுல வரமாட்டாருன்னு தோணுது. பீஷ்மர் அந்த பஞ்ச பாண்டவர்ல ஒருத்தரான்னு தெரியலையே. தர்மர் தெரியுது, தர்மர் அர்ஜுனர், பாண்டு யாருன்னே தெரியலையே.
என்ன அஞ்சலி சொல்லுங்க. பாண்டு சார், பிஎன்டி கன்ஃபியூஷன் சொன்னீங்க, இப்ப பிஏ விட்டுட்டு டி போறீங்க, எதனால முடிவாங்க போகுது? பீஷ்மர் எனக்கு தெரியல சார், அவர் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியலையே. பாண்டு, எனக்கு அந்த பிரதர்ஸ் அஞ்சு பேர் யாருன்னே தெரியல. அஞ்சலி, இப்போ அஞ்சு பிரதர்ஸ், அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட கல்யாண ஆல்பம், இதெல்லாம் இப்போ இங்கே எடுத்து வர முடியாது, நீங்களே தான் பதில் சொல்லணும். இப்போ ஃப்ரீ ஹிட் மாதிரி அஞ்சலி, நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கேம் இருக்கலாம், தொகை பெரிய தொகை கிடைக்கும், இல்லாட்டியும் பணம் குறைய போகிறது இல்லை. 320,000 ரூபாய் இதுக்கு முன்னாடி கேள்வி வரைக்கும் நீங்கள் ஜெயிச்ச தொகை உங்களதாகவே இருக்கும். என்ன முடிவு பண்ண போகிறீங்க? ஒன்றும் புரியல சார். நல்லா யோசிச்சுட்டு இறுதியாக ஒரு முடிவு சொல்லுங்கள், நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாண்டு சார், ஃபிக்ஸ் பண்ணட்டுமா? யா எஸ் சார். மிஸ்டர் ஜீனியஸ், ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி. முடிச்சிட்டீங்களா பிரேயர்ஸ்? சொல்லுங்க சார். அஞ்சலி, நீங்க சொன்ன ஆப்ஷன் டி பாண்டு, ஐம் சாரி, தவறு. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி பீஷ்மன் சரியான பதில், ஆப்ஷன் டி தவறு. பீஷ்மர் அந்த பெயருக்கு காரணமே ஒரு பயங்கரமான சபதத்தை எடுத்தவர், அதுதான் பொருள். ஸோ ரைட் ஆன்சர் வாஸ் பீஷ்மன், ஆப்ஷன் பி. என்னாச்சு அஞ்சலி, எங்க இருக்கீங்க, என்ன யோசிச்சு இருக்கீங்க? புரியல சார். என்ன புரியல? ஆன்சர் தெரியலன்னு சொல்ல முடியுமா, இல்ல புரியலன்னு சொல்றது ரைட்டா? தெரியல சார், உண்மையாலுமே பிதாமகன் லைஃப்ல ரொம்ப நம்பியிருந்தேன். அந்த சொக்கலிங்கம் தாத்தாவை அவரு ஃபுல்லா அவரு படிச்சிருந்தாரு, ராமாயணம் மகாபாரதம், ரொம்ப நம்பியிருந்தேன் அவரை. நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க, நானும் அந்த பக்கமே போல. சார், ராமாயணம் படிச்சிருக்கோம், ஆன்சர் பண்ணலாம் இருந்தேன், நானும் மகாபாரதம் பக்கமே போவே இல்லை. நாட் வெரி அஞ்சலி, இந்த வயசில் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க, நல்ல எண்ணங்களோடு இருக்கீங்க, ரொம்ப தூரம் அது கொண்டு போகட்டும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு உறுதியாக எடுத்துகிட்டு போகிற பணம் இன்னும் உங்கள் கையிலே இருக்குது. 320,000 ஷோர் மணி இஸ் யோர். ஓகே, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ, நல்லா விளையாண்டாங்களா? என்னாச்சு, என்ன தோணுது? நிஜமாவே கஷ்டப்பட்டாங்க. ஆன்சர் தெரியாட்டியும் வந்து எவ்வளவு யோசிக்க முடியுமோ யோசிச்சு அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க. அந்த தொகையோட இவ்வளோ நல்லா அக்கா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க. கிஃப்ட் ஆம்பர், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ, ஆல் தி பெஸ்ட். நன்றி. அஞ்சலி, she really did her best. கிடைத்த வாய்ப்பை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க. ஷீ ரியலி டிட் ஹர் பெஸ்ட் நான் சொல்லுவேன். உறுதி பணம் 320,000 ஜெயிச்சு போயிருக்காங்க. தங்கைக்கு அது பயன்படட்டும். ஹாட் சீட் இஸ் ரெடி. ஒரு ஷார்ட் பிரேக், வந்த உடனே உங்களுக்கான கேள்வி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மின்னல் வெள்ளக்கான நேரம் வந்தாச்சு. அடுத்த ஹாட் சீட் யார் பிடிக்க போறாங்கிறது இப்ப பார்க்க போறோம். ஆல் ரெடி ஃபார் தி க்வெஸ்சன்? சோ ஃபிங்கர்ஸ் ஆன் தி பேட் ப்ளீஸ், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கான
மின்னல் விரலுக்கான கேள்வி இதோ. பின்வரும் தலைவர்களை அவர்கள் முதல் முறையாக பிரதமர் பதவி ஏற்ற காலத்தின் அடிப்படையில் முதலில் தொடங்கி வரிசைப்படுத்தவும். ஏ இந்திரா காந்தி அவர்கள், பி நரசிம்மராவ் அவர்கள், சி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், டி வி பி சிங் அவர்கள். டைம்ஸ் ஆப். சரியான வரிசை பார்த்தலாம். இது சரியான வரிசை. ஏ இந்திரா காந்தி அவர்கள், டி வி பி சிங் அவர்கள், பி நரசிம்மராவ் அவர்கள், அண்ட் சி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். இது சரியான வரிசை. எவ்வளவு பேர் சரியா வரிசைப்படுத்திருக்கீங்க? நான்கு பேர். மின்னல் வீரர் நிர்மலா, வாங்க ஹாசி இருக்கு. திருமதி நிர்மலா அவர்கள் கோடம்பாக்கத்தில் வந்திருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கர்நாடிக் மியூசிக், சினிமா, பாட்டு ரெண்டுலையும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. ஓரளவு பாடவும் தெரியும் சொல்றாங்க. கூட யார் யாரும் வந்திருக்காங்கம்மா? என்னோட டாட்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க? மை நேம் இஸ் மாதுரியா. நான் வந்து ஐடில வேலை செய்கிறேன். ஓகே. அண்ட் ஸோ ஐ எம் ஹர் எல்டர் டாட்டர், ஃபர்ஸ்ட் டாட்டர். அண்ட் கூட சொல்லுங்கம்மா. ஐ எம் ஜெயஸ்ரீ. வணக்கம் மேம், சொல்லுங்க. ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களோட சிஸ்டர். ஓகே, வணக்கம் மேம். வணக்கம். ஐ எம் கமலா விஸ்வநாதன், ஹர் சம்பந்தி. ஓகே. மை டாட்டர் இன் லா சிட்டிங் ஹியர். ஓகே. தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் விஷ் யூ குட் லக். தேங்க் யூ. அவங்க ஆக்சுவலா உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதிருக்காங்க. என்னோட சம்பந்தி. படிச்சிடலாம், ஒரு வீடியோ பார்த்தலாம். வீடியோல என்ன சொல்லிக்கிங்கிறது பார்த்துட்டு படிச்சிடலாம், சரிங்களா? தேங்க் யூ. வீடியோ கிளிப் ப்ளீஸ். நான் நிர்மலா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசரா இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பாட்டு டான்ஸ் இதெல்லாம் கத்துட்டு இருக்கேன். நான் எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க அஞ்சு பசங்க, அதனால அவரால் எனக்கு வந்து இயன்ற அளவு என்னோட பாட்டு டான்ஸில் வந்து என்னை வந்து முன்னேற்றி கொண்டு வர முடியல. ஆனால் என்னுடைய 57 வயசில் நான் இதை சாதிச்சிருக்கேன்னு நான் சொல்ல முடியும். நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி. எனக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் கிளாசிக்கல் டான்ஸராக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருக்காங்க. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கா. எனக்கு மட்டும் இல்லை, என் அக்காக்கும் வந்துட்டு பாட்டு டான்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கா. எனக்கு வந்து இப்போ மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா அது வந்து அம்மா தான் டோட்டலாக காரணம. அதுக்கு என்னால் சாதிக்க முடியாததை நான் இவங்க மூலியமாக சாதிச்சிருக்கேன்னு சொல்ல முடியும். நான் ஒரு 2 இயர்ஸாக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேண்ட் வச்சுட்டு இருக்கோம். அந்த பேண்ட் பேர் பிரணேத்ரா. அவங்களுக்கு வந்து எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வச்சு அந்த மியூசிக் ட்ரூப்பை ரொம்ப நல்லா கொண்டு வரணுங்கிறது அவங்களோட எண்ணம். எங்கள் பேண்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவை. அது வந்துட்டு வி ஹவ் சோசன் இட் டு பி ஷெலோ. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ரேர், ஜாஸ்தி பேர் இந்தியாவில் வந்து ப்ளே பண்ணுறது கிடையாது. ஷெலோ கற்றுக்கிறதும் காஸ்ட்லி, ஷெலோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதும் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோ மணியை நான் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அண்ட் வானமே இல்லை, இந்த ஷோவில் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவோ அதை வந்து நான் அச்சீவ் பண்ணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பேண்டோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க தாளம் போட்டுட்டீங்களா இல்ல நீங்களும் வாசிச்சிட்டு இருந்தீங்களா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள விட்டா காலேஜ்ல மறுபடியும் சேர்ந்துறீங்க போல இருக்கு. உங்க பொண்ணுங்களோட டாட்டர்ஸோட சேர்ந்து அவ்வளவு எங்க துருதுருன்னு வச்சிருக்கீங்க லைஃப். ஃபேண்டாஸ்டிக் மேம், சூப்பர்.
Okay, audience, please big cheers for Nirmala ma'am. Thank you, sir. Aarambam ma'am. Let's play Neengalum Vellalam Oru Kodi. முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கானது. இந்து புராணத்தின்படி தேவர்களின் தலைவனாக அறியப்படுபவர் இவர்களில் யார்? 30 செகண்ட்ஸ் அண்ட் யுவர் ஆப்ஷன்ஸ். ஏ வருணன், பி இந்திரன், சி பிரம்மன், டி விஷ்ணு. ப்ளீஸ் லாக், பி இந்திரன். நான் லாக் பண்ண மாட்டேன், ஃபிக்ஸ் தான் பண்ணுவேன். ஃபிக்ஸ், லெட்ஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் பி ப்ளீஸ். ரைட் ஆன்சர் 1000 ரூபீஸ். இரண்டாவது கேள்விக்கு போறோம். மிஸ் ஜீனியஸ், செகண்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ் ஃபார் 2000 ரூபீஸ். ஒரு தாவரத்தின் வேர்களில் இருந்து கிடைப்பது இவற்றில் எது? 30 செகண்ட்ஸ் அண்ட் யுவர் ஆப்ஷன்ஸ் மேம். ஏ இளநீர், பி பேரிச்சம்பழம் சாறு, சி பதநீர், டி நன்னாரி சாறு. டி நன்னாரி சாறு. ஃபிக்ஸ் டி. லெட்ஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி ப்ளீஸ். என்ன மேம் நன்னாரி சாறுங்கிறது? என்ன நன்னாரிங்கிறது? வேர். நாட்டில் விளைஞ்சா நன்னாரி, மலையில் விளைஞ்சா மாகாணி. அது வந்து நன்னாரி இஸ் பிளட் பியூரிஃபையர். ஆக்சுவலாக நன்னாரி வேர்லேருந்து அந்த சர்பத்தை எடுப்பாங்க. ரைட் ஆன்சர் 2000 ரூபீஸ். தட் க்வெஸ்சன் 3000 ரூபாய்க்கானது. மிஸ் ஜீனியஸ், 3000 ரூபாய்க்கான அடுத்த கேள்வி ப்ளீஸ். ஆடி மாதத்தின் எந்த நாளன்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது? ஏ 9, பி 12, சி 18, டி 21. ப்ளீஸ் ஃபிக்ஸ் சி 18. ஆப்ஷன் சி ஃபிக்ஸ். எஸ். லெட்ஸ் ஃபிக்ஸ் சி ப்ளீஸ். ஆடி 18. ரைட் ஆன்சர். சரியான விடை. ஃபோர்த் க்வெஸ்சன் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் நவ். பெண்களுக்கான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இரண்டு அணிகளிலும் தலா எத்தனை பேர் விளையாடுகிறார்கள்? 30 செகண்ட்ஸ் லைஃப் லைன்ஸ் இருக்கு. யோர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ 11, பி 10, சி 12, டி 5. ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஏ 11. ஃபிக்ஸ் ஏ. ஷோர். எஸ். லெட்ஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் ஏ ப்ளீஸ். விமென்ஸ் கிரிக்கெட், மென்ஸ் கிரிக்கெட் கரெக்டாக இருக்குங்களா? மென்ஸ் கிரிக்கெட்டில் 11. ஸோ ஒரு நாள் விமென்ஸ் கிரிக்கெட் பற்றி கேட்குற கேள்வியில் எதுவாக இருக்கும் யோசிச்சிங்களா? டப்னு போயிட்டீங்களா? ஒரு செகண்ட் தாட் கொடுக்காம அப்படியே போயிட்டீங்களா? 11 தான். 11 ரைட் ஆன்சர். 5000 ரூபீஸ். ஷோ மணி போகிறோம். ஃபிஃப்த் க்வெஸ்சன் 10000 ரூபீஸ் மேம். ரெடி? எஸ் மிஸ் ஜீனியஸ், ஃபிஃப்த் க்வெஸ்சன் ப்ளீஸ். 10000 ரூபாய்க்கானது, உறுதி பணத்திற்கானது. இவற்றில் எந்த வீணை கோட்டு வாத்தியம் என்றும் அழைக்கப்படுகிறது? 30 செகண்ட்ஸ் மேம் அண்ட் யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ருத்ர வீணை, பி சித்ர வீணை, சி சரஸ்வதி வீணை, அண்ட் டி மோகன வீணை. டென் செகண்ட்ஸ் மேம். ஸோ லைஃப் லைன் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலாம். ஆடியன்ஸ் போல் மணி என்ன ப்ளீஸ். ஆடியன்ஸ் போல் மேம். ஓகே ஆடியன்ஸ் ப்ளீஸ், ஓட்டிங் பேட்ஸ் கையில் இருக்கா? கேட்கலாமா? க்வெஸ்சன் ரிப்பீட் பண்ணுறேன். இவற்றில் எந்த வீணை கோட்டு வாத்தியம் என்றும் அழைக்கப்படுகிறது? உங்களோட ஆப்ஷன்ஸ் பாருங்க. ருத்ர வீணை என்றால் ஏ, சித்ர வீணை என்றால் பி, சரஸ்வதி வீணை என்றால் சி, அண்ட் மோகன வீணை என்றால் டி. ப்ளீஸ் வோட் நவ். 7 செகண்ட்ஸ் மேம். ஸோ ஆன்சர் ரிவீலுக்கு அப்புறமா கொஞ்சம் வேகமாக பதில் சொல்ல வேண்டியது, சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியுதா? ஓ 56% ஆப்ஷன் பி சொல்கிறாங்க, 39% ஆப்ஷன் டி சொல்கிறாங்க. மிக்ஸ்டாக இருக்குது. 7 செகண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. பி சித்ரவீணை. பி ஃபிக்ஸ் பி ப்ளீஸ். உங்களுக்கே ஞாபகம் வருதா இல்லை டோட்டலாக ஆடியன்ஸ் பக்கம் தான் போனீங்களா? ஞாபகம் வரலை. பட் ஆடியன்ஸ் ரைட் ஆன்சர். யுவர் மணி 1000 ரூபாய். சித்ரவீணை ஒரு டவுட் இருந்தது, பட் ஐ தேங்க் ஆடியன்ஸ். ஜெயிக்க வச்சிருக்காங்க, கேம்ல இருக்க வச்சிருக்காங்க. அடுத்த லெவல் போறோம்.
தேங்க் யூ. ஒரு ஷார்ட் பிரேக், வந்த உடனே அடுத்த கேள்விகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ நிர்மலா மேம், கூட இருக்கோம். 45 செகண்ட்ஸ் இனிமே. அடுத்த கேள்விக்கான தொகை 20,000 ரூபாய். மிஸ்டர் ஜீனியஸ், 6 க்வெஸ்சன் ப்ளீஸ். 20,000 ரூபாய்க்கானது. மூடுபனி திரைப்படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன் நிலாவே என்ற பாடலை எழுதியவர் யார்? Who wrote the lyrics of the song என் இனிய பொன் நிலாவே from the film மூடுபனி? 45 seconds and your options are A. வைரமுத்து அவர்கள், B. புலமைப்பித்தன் அவர்கள், C. வாலி அவர்கள் and D. கங்கை அமரன் அவர்கள். A. வைரமுத்து அவர்கள். No lifelines, you're sure? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படி போக போறேன். ஷோரா இருந்தா ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைஃப் லைன்ஸ் இரண்டு இருக்கு. ஓகே, I'll go for 18 seconds. 50-50, I'll go. Anina, please. Okay. Mr. Genius, please use 50-50 lifeline. உங்களுக்கு 16 seconds இருக்கு. காணோம் வைரமுத்து சார் ஆப்ஷன் காணோம். அண்ட் B and D இருக்கு. 10 seconds man. தேவைப்பட்டால் இன்னொரு லைஃப் லைன் தேவைப்பட்டால். பட் 5 செகண்ட்ஸ் மேம், வேகமாக சொல்லணும். டி கங்கை அமரன். டி, ஃபிக்ஸ் டி ப்ளீஸ். ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு முன்னாடி ஏன் கங்கை அமரன் சார் கணக்கு தெரியல. அந்த பீரியட்ல தான் வைரமுத்து நிறைய எழுதியிருந்தாரு, அவராக இருக்கலாம்னு நினைச்சேன். சொல்லியிருந்தா கோயிந்தா. கங்கை அமரன் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. 20,000 ரூபீஸ் உங்களுக்கு தாக்கி இருக்கீங்க மேம், கவனமாக ஆடலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாங்களா? செவன்த் க்வெஸ்சன். மிஸ்டர் ஜீனியஸ், 40,000 ரூபீஸ்க்கான அடுத்த க்வெஸ்சன் ப்ளீஸ். காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ள மாநிலம் எது? இன் விச் ஸ்டேட் இஸ் த காசி விஸ்வநாத் டெம்பிள் லொகேட்டட்? 45 seconds, phone a friend, ஒரு லைஃப் லைன் வச்சிருக்கீங்க. Your options are A. மத்திய பிரதேசம், B. உத்தராகண்ட், C. உத்தரப்பிரதேசம் and D. இமாச்சல் பிரதேசம். A. மத்திய பிரதேஷ், B. உத்தராகண்ட், C. உத்தரப்பிரதேஷ் and D. இமாச்சல் பிரதேஷ். C. உத்தரப்பிரதேஷ். ஷோ? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ஃபிக்ஸ் பண்றேன். Whatever you say. லைஃப் லைன் இருக்கு, பட் நீங்க இறுதி முடிவு என்ன சொல்றீங்களோ நான் ஃபிக்ஸ் பண்றேன். 15 செகண்ட்ஸ் மேம். மேம் குயிக் ஃபோன் அ ஃப்ரெண்ட். மணியன ப்ளீஸ். என்னாச்சு? வேண்டுதல் காசி விஸ்வநாதர் கோயில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டாபிக் வந்திருக்கா டிஸ்கஷன்ல? காசி போயிருக்கேன். ஹரிஹரன். Mr. Hariharan, yes. Your better half, okay. Genius, please connect us to Mr. Hariharan. Sir, enna work pannit irukkaru nu sonninga ma'am. Avar vande quality control management pannit irukkar, freelance ah pannit irukkar. Okay. Hello. Hello. Yes. Hariharan sir. Oh, Surya sir. Vanakkam, Surya pesuren. Very fine, very fine. I am happy to receive your call. Same here sir, pleasure is mine sir. Sir, unga appa oda padatha paatha varana en ponne porunda. Yes, we saw your father's film, that is Sindhu Bhairavi. Oh, okay. 1986 la. Next day my elder daughter was born. Here, okay. She is there in the gallery. Yeah, yeah.
ஃபண்டாஸ்டிக் பிக்சர்ஸ் சார். உங்க அப்பாவோட சொற்பொழிவு தான் என் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஒரு தடவை வந்து தாய் மகள் மனைவி மூணு பேரை பத்தி பேசுறது ரொம்ப நல்லா ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ப்ளீஸ் கன்வே மை ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட்ஸ் டு ஹிம் சார். அவர் போய் சேர்ந்திருக்கோம் சார். அண்ட் எந்த எபிசோடும் அவர் மிஸ் பண்றது இல்ல. அண்ட் ஹீல் பி ஹியரிங் யூ நவ. Thank you, thank you very thank much. Thank you, sir, for your wishes. All thank the best, sir. Dilla, I'm ready. Yeah. Okay. Your Hello. 30 seconds starts now. Hello. Kasi, எந்த ஸ்டேட்ல இருக்கு? மத்திய பிரதேஷ், உத்தர பிரதேஷ், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேஷ். காசி தானே உத்தர பிரதேஷ். காசி வாரணாசி. காசி விஸ்வநாதர் கோவில். காசி விஸ்வநாதர் டெம்பிள் எந்த ஸ்டேட்ல இருக்கு? மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேஷ். யூபி, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். ஓகே, தேங்க் யூ. ஃபிக்ஸி? எஸ். லெட்ஸ் ஃபிக்ஸ் சி ப்ளீஸ். 3 செகண்ட்ஸ். சி சொன்னீங்க. ஆப்ஷன் சி. உங்கூட டிராவல் பண்ணிருக்காரு. நம்பறீங்க? எஸ். வாழ்க்கையிலே நல்லா பண்ணிட்டு வரார்ல, அதனால நம்பறேன். ரைட் ஆன்சர். தேங்க் யூ. உத்தரப்பிரதேஷ் ஐ பிலீவ். நான் 5 செகண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஓகே ஃபோன் அ ஃப்ரெண்ட் சொன்னீங்க. தனி சம் மோர் டைம். பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் ப்ளீஸ். தேங்க் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நிர்மலா மேம் கூட இருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்காக டாக்டருக்காக விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். லைஃப் லைன்ஸ் மூன்றும் யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணியாச்சு. ஓகே மேம், இப்ப மூளை நம்பி தான் வேலை பண்ணும். எஸ் மேம், டோட்டலி. Mr. Genius, 8th question please. 80,000 ரூபாய் காணது. இவற்றில் எதை குறிக்க கும்பி என்ற சொல் பயன்படுகிறது? Which of these is denoted by the word கும்பி? சரிங்களா? 45 seconds ma'am and lifelines இல்லை. Your options are A. வயிறு, B. கால், C. தலை and D. கை. ஏ வயிறு. Sure. Yes. Fix. Yes. Let's fix option A please. எதனால தெரியும்? தலை கை கால் கட்டாயம் கிடையாது. கும்பி அப்படின்னா ஆக்சுவலாக தமிழில் வந்து அந்த இலக்கியங்களில் வரும்போது தான் கும்பிங்கிற வார்த்தை படிச்சிருக்காப்புல எனக்கு இருக்கு. அதாவது வரி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எந்த வரி ஞாபகம் இல்லை எனக்கு. கும்பி எரியுது. Right answer. 80,000 rupees. Music troop நல்லா இருக்கு. நீங்க ஒரு மியூசிக் ட்ரூப் வந்து என்கரேஜ் பண்ற விஷயமே நல்லா இருக்கு. நிறைய இங்கிலீஷ் ட்ரூப் சரி, மற்ற லாங்குவேஜஸ் சரி, இந்தியாவில் மட்டுமே வந்து நம்ம சினிமாலேயே பாடல்கள் வந்துருது. ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் தேர். வி ஹாவ் கிரேட் கம்போசிஷன்ஸ். இண்டிவிஜுவல் சிங்கர்ஸோ இண்டிவிஜுவல் பேண்ட்ஸோ வர்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துட்டுருக்கு. ரொம்ப கம்மியாக சொல்லலாம், லக்கி அலி சொல்லலாம், வேறு பாப் சிங்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பேர் சொல்லலாம், பாபா சேகர் சொல்லலாம் அண்ட் லேடி அலிஷா சொல்லலாம் அண்ட் ரெமோ ஃபெர்னாண்டஸ் சொல்லலாம். ஸோ வெரி ஃபியூ பீப்புள் அந்த போட்டிலையும் தனிச்சு நின்று வர முடியுது. ஏன்னா அவங்களே ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ண வேண்டியதாக இருக்குது. மியூசிக் கம்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆல்பமும் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்கு. அதுக்கான பட்ஜெட்டு அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு வேலை. ஸோ இதை தாண்டியும் காலேஜஸில் வந்து பேண்ட்ஸ் நிறையா இருந்துகிட்டே இருக்குது. பட் ஒர்க்னால லைஃபு கெரியரில் வந்து அப்படியே கொஞ்சம் காணாமல் போயிடுது. வெரி ஃபியூ பீப்புள் கீப் இட் அ லைஃப். ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே மேம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன். 160,000 ரூபாய். மிஸ் ஜீனியஸ், 9th க்வெஸ்சன் ப்ளீஸ். 160,000 ரூபாய்க்கான கேள்வி. எந்த நகரம் மியான்மர் நாட்டின் தலைநகரமாக மார்ச் 2006 அறிவிக்கப்பட்டது? Which city was proclaimed the capital of Myanmar in
March 2006. 45 seconds, lifelines illai. Your options are A. PN Mana, B. Nei Pida, C. Rangoon, and D. Mandalay. Seconds, ma'am. Any idea? 80 in your game account. Rangoon was Myanmar's capital. 2006. So, 12 seconds, ma'am. Tell me. C is Rangoon. C. Okay. 1 second, Rangoon fix panirukom. எவ்வளோ தெரியும் அந்த நாட்டை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க வை ரங்கோன் ஆக்சுவலாக மியான்மரில் வந்து எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் பர்மாவில் இருந்தாங்க ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் அதாவது எங்கள் பாட்டி வந்து நிறையா மியான்மரை பற்றி எனக்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு மியான்மர் போய் போகணுங்கிற ஒரு ஆசை உண்டு ஆக்சுவலாக ஆப்ஷன் சி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ரங்கோன் சொல்லியிருக்கீங்க மேம் தட் வாஸ் ராங் ஆப்ஷன் பி வாஸ் ரைட் நெய்பீடா சரியான பதில் மேம் அதுக்கு குவிட் பண்ணிருந்தீங்கன்னா 80,000 ருபீஸ் உங்களதாக இருந்திருக்கும் இப்போ 10,000 ருபீஸ் ஷோ மணி உங்களது 2006 யாங்கோன் அப்படிம்பாங்க யாங்கோன் அப்போ வந்து ஷிஃப்ட் ஆச்சு யூ கேவ் யுவர் பெஸ்ட் மேம் 10,000 இஸ் யோர்ஸ் உறுதி பணம் 10,000 ரூபாய் Thank you so much. God knows what to do, what not to do. கடவுளுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது அதை கொடுப்பாரு ஸோ ஐ எம் ஹாப்பி ஐ எம் ரியலி ஹாப்பி டு மீட் யூ நானும் இந்த போயிட்ரி தான் நான் படிக்கல என்ன போயிட்ரி சொல்லுங்க பட் இது என்னோட சம்பந்தி எழுதியிருக்காங்க உங்களை பற்றின போயிட்ரி இது சூர்யா இன்று உன்னை நேருக்கு நேர் பார்த்து மகிழ்ந்தேன் சந்துரு யூ ஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் சூர்யா உன்னை நினைத்து நினைத்து என் மனம் கௌதமனே என மௌனம் பேசியதே என் உயிர் அன்பு செல்வனே உன்னை கடவுள் என்றும் காக்க காக்க பெரிய சக்தி தந்த பிதாமகனே என் அன்பு சின்னாதான் மிக மிக பேரழகன் ஓ சஞ்சய் ராமசாமி நீ செக்கில் சைன் போடும் அழகே ஓ கஜினி கௌதமனே உன் சில்லென்ற காதல் பூத்ததே சூர்யா உன் வாரணமாயிரம் தோரணமாயிரம் கொண்டாடியதே என்றென்று புகழ்வேன் முருகன் நீ ஆதவனுடன் துரைசிங்கமாய் சிரிப்பாய்ந்து சினிமா உலகையே கலக்கி கொண்டிருக்கும் சூர்யாவே சிவகுமார் லக்ஷ்மி பெற்றெடுத்த தவ புதல்வனே தெய்வம் உன்னை எப்போதும் காக்க காக்க என நெஞ்சார வாழ்த்துகிறேன் நன்றிக்கு ரொம்ப நன்றி Thank you so much man. நிர்மலா மேம் கடைசியாக போகும்போதுன்னு சொல்லிட்டு போனாங்க கடவுளுக்கு எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னுங்கிறது அவருக்கு தெரியும் அவர் முடிவு பண்ணியிருப்பார் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஷி கேவ் அ பெஸ்ட் ஷாட் ஹாட் சீட் திருப்பி விட்டுட்டு போயிருக்காங்க காலியாக இருக்குன்னு காமிச்சிட்டு போயிருக்காங்க அடுத்தவங்க வர்றதுக்கு அகெயின் மின்னல்வருக்கான நேரம் ஒரு ஷார்ட் பிரேக் கொஞ்ச நேரம் வந்த உடனே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் போறோம் கேள்வி ரெடியா இருக்கு நீங்க ரெடியா fingers on the pad eyes on the screen microseconds will matter உங்களுக்கான மின்னல்வர்களுக்கான கேள்வி இதோ பின்வரும் வார்த்தைகளை ஒரு பாடலின் முதல் வரி கிடைக்கும்படி வரிசைப்படுத்தவும் பின்வரும் வார்த்தைகளை ஒரு பாடலின் முதல் வரி கிடைக்கும்படி வரிசைப்படுத்தவும் and your options are ஏ மரமே பி ஆத்தங்கரை சி இளையே டி அரசமர டைம்ஸ் அப் சரியான வரிசை பாருங்க பி ஆத்தங்கரை ஏ மரமே டி அரசமர சி இளையே ஆத்தங்கர மரமே அரசமர இளையே சரியான வரிசை எவ்வளவு பேர் சரியா வரிசைப்படுத்திருக்கீங்க
ஓகே, இரண்டு பேர் தவிர மின்னல்வர் கள வீரர் குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் நொச்சிக்குப்பத்தில் வந்திருக்காங்க. CA ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இங்க ஜெயிக்கிற பணம் அப்பாவுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு விளையாட வந்திருக்காங்க இல்லையா? எஸ் சார். எல்லாமே அப்பாக்கா பாக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றதை விட ஃபேமிலிக்கு ஆன் த ஹோல் கான்ஃபிடன்ட் 100%. CA ல என்ன அவ்வளவு இன்ட்ரஸ்ட்? சயின்ஸ் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் னா ஈக்குவேஷன் ஆஹா பயாலஜி னா தவக்கலைய வெட்டணும் கரப்பா முச்சியா. சோ ஐ சோஸ் காமர்ஸ். பட் CA இஸ் ஆல்சோ நாட் தட் ஈஸி இல்லையா? எஸ். படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம். ஸோ அதனால எடுத்தேன். எடுத்த பிறகு அதில் ஆர்வமும் அதிகமாகிருச்சு. அண்ட் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, புதுசு புதுசாக அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ எப்போவுமே அப்டேட்டாக படிச்சுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். கூட யார் யார் வந்திருக்காங்க சொல்லுங்க. கூட சித்தி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். தீபம், பெரியம்மா வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். குறிஞ்சி பற்றி சொல்லுங்க அவர் ரெண்டு வரி. குறிஞ்சி மலர் ரொம்ப டேலண்டான பொண்ணு. படிப்பை பற்றி சொல்லணும்னா, எல்கேஜி படிக்கும் போதே யூகேஜி படிக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டபுள் ப்ரமோஷன். அப்படியா? அப்பவே டபுள் ப்ரமோஷன். அது மட்டும் இல்லாம பிளஸ் டூல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவங்க வாவ், டியூஷனுக்கே போனது கிடையாது. அவங்க டியூஷன் போகாமையே வீட்டில் படிச்சு 12th 95% 1148 மார்க்ஸ். ஃபுல் ப்ரௌடா வீட்டில் எல்லாருக்குமே? என்ன என்னென்ன பண்ணிக்கீங்கன்னு பார்த்துடலாம். வீடியோ கிளிப்ல என்ன சொல்லிருக்கீங்க? வீடியோ கிளிப் ப்ளீஸ். ஹாய், என்னோட பேர் குறிஞ்சி மலர். நான் மெரினா பீச் பக்கத்துல இருக்க நொச்சிக்குப்பம்ல தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே படிப்பு மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ப்ளஸ் டூவில் ஐ காட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 1148 அவுட் ஆஃப் 1200. எத்ராஜ் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் முடிச்சுட்டு இப்போ CA ஃபைனல் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப பெரிய ஃபேமிலி. அப்பா, சித்தப்பா, சித்தி, அம்மா, தம்பி, அப்புறம் சித்தியோட பொண்ணு இருக்காங்க. 7 பேர் ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே. இவங்க வீடு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரெண்டு ரூம் இருக்க வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களோட வீட்டை பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லார் வீட்லேயும் வந்து வீட்டுக்கு வெளியில தான் மழையடிக்கும், வெயில் பெய்யும். எங்கள் வீடு ஓடு வீடுங்கிறதுனால சம்மர் வந்தால் வீட்டுக்குள்ளே சம்மர், மழை வந்தால் வீடு ஒழுக ஆரம்பிச்சிடும். நான் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு. அப்பா வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஃபிஷிங் போயிருந்தாங்க. பட் ஃபேமிலி பார்த்துக்க முடியாது, அதில் இன்கம் நிறையா வராது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட டேக் ஹோமே 6000 தான் இருக்கும். அவங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போயிட்டு வராங்க. ஸோ அப்பா ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வரும்போது அவங்க கால்லாம் வீங்கியிருக்கும். அது பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியாது. அப்பாவுக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஹீ கேன் ட்ரா வெல். அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு கிராஜுவேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கல. ஸோ அதனால அப்பாவுக்கு வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப தெரியும். சித்தப்பா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த மாதிரி 4000 ஆர் 5000 தான் டேக் ஹோம் இருக்கும். ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க மெரினா பீச்சில் தான் கார்ன் வித்துட்டுருக்காங்க. அவங்க எங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க தவிர அவங்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணிக்கிட்டது கிடையாது. ஸோ உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிராது. பட் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபேமிலி கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்.
ஒரு 12,50,000 வின் பண்ணி வீடு கட்டுறது அண்ட் பேரண்ட்ஸை சந்தோஷமாக வச்சுக்கிறது இதுதான் என்னோட முதல் கனவு. என்னோட கனவை நினைவாக்கிறதுக்கு தான் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். வண்டர்ஃபுல் குரஞ்சி. தேங்க் யூ சார். நாங்கள் தான் ஸ்கூலில் படித்தேன், சென்ட் பீஸில் படித்தேன். அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியும், அங்கே மக்களோட வாழ்க்கை எனக்கு தெரியும். டேம் ப்ரௌட் அபவுட் யூ. தேங்க் யூ. தேங்க்ஸ் லாட். தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ ஹேவ் ரிசீவ்ட் எவர். நிச்சயமா இந்த பெருமையெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கும் போய் சேரும். ஐ எம் ஷுர் யூ வில் ரீபே எவ்ரி திங் 10 times. யா, ஆல் தி வெரி பெஸ்ட் யூ குரஞ்சி. தேங்க் யூ சார். சித்தி, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்களா பெரியமா. சித்தி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. குயிக்காக ரூல் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் வெல்ல 15 கேள்விகள். 5வது கேள்விக்கு 10,000 ரூபாய் ஷோர் மணி. 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாய் ஷோர் மணி. 3 லைஃப் லைன்ஸ், ஆடியன்ஸ் போல், ஃபோன் அ ஃப்ரெண்ட், 50-50. எப்போ வேணாலும் விலகலாம், நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, பட் விலகாதீங்க, விளையாடிட்டே இருங்க. ஓகே, எல்லாருக்கும் நல்லதொரு ஆரம்பம் சொல்லுவேன், மனசார சொல்கிறேன், நல்லதொரு ஆரம்பமாக இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே. Audience, please give all best wishes and let's play Neengalum Vellalam Oru Kodi. முதல் கேள்வி 1,000 ரூபாய்க்கானது. Mr. Genius, first question please. பொதுவாக இவற்றில் எந்த அட்டை ஒரு வங்கியால் வழங்கப்படுவது இல்லை? 30 seconds and your options are A. Debit card, B. ATM card, C. Credit card and D. Ration card. Fix option D. Ration card. எல்லாம் யோசிச்சு பார்த்துருங்க, ஷார்ப்பா. Let's dig deep please. Right answer, 1,000 rupees. Second question. Mr. Genius, second question please. பின்வரும் சுதந்திர போராட்ட வீரர்களில் நேதாஜி என்று அழைக்கப்பட்டவர் யார்? 30 seconds and your options are A. ஜவஹர்லால் நேரு அவர்கள், B. பகத்சிங் அவர்கள், C. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் and D. லாலா லஜ்பத் ராய் அவர்கள். Please fix option C. Chandra. Let's fix C please. Right answer, 2,000 rupees. Third question போறோம். 3,000 ரூபாய்க்கானது. Mr. Genius, 3,000 ரூபாய்க்கான அடுத்த கேள்வி please. தில்லுமுல்லு திரைப்படத்தில் வரும் ராகங்கள் டேஷ் உருவான வரலாறு என்ற பாடலில் எத்தனை ராகங்கள் இருப்பதாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்? Clear? And your options are A. 46, B. 26, C. 18, D. 16. Fix option D. 16. Fix D? Yes. Let's fix D please. Answer right. Option D. Rahangal 16. Moving ahead. Mr. Genius, next question please. And that's on your computer screen now. லிபர்டி தீவில் உள்ள சுதந்திர தேவி சிலை எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? Clear? And your options are A. Washington DC, B. New York, C. San Francisco and D. Las Vegas. Fix option B. New York. Fix? Yes. Option B. B. New York. Let's fix option B please. Right answer, 5,000 rupees. Sure money vandachu. Fifth question. Genius, fifth question please. 10,000 ரூபாய் உறுதி பணத்திற்கானது. மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் தேவாலயம் எந்த புனிதரின் சமாதியின் மேல் எழுப்பப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ் மிஸ்டர் ஜீனியஸ். ஏ. புனித மத்தையு, பி. புனித மார்க், சி. புனித தோமையர் அண்ட் டி. புனித அகஸ்டின். ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி. செயின்ட் தாமஸ். Let's fix C please. Punida Tomayar. Right answer, 10,000 rupees. Sure aanunga? Sure. Nareya vaati poirken church ku. Kelviliye badal undu theriyuma? Endha punidarin meru? Theriyala sir. San Tom. Oh. Sanna. போர்ச்சுகீஸ்ல வந்து சான்னா, செயின்ட், புனிதர் அண்ட் தோம், தோமையர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாமஸ் தமிழ்ல தோமையர்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். 6th question, 20,000 ரூபீஸ். என்ன ரியாக்ஷன் அது, சந்தோஷமா?
இல்ல இன்னும் போயிருக்கலாம் தோணுதா? இன்னும் போயிருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள இறங்கிட்ட, இப்ப போய் ஹூட்டர் பண்ணலாம், டைம் எடுத்து ஃபுல் எனர்ஜியோட அடிக்கலாம். ஷூர், கண்டிப்பா. ஓகே, thank you Kurunji and wish you all the best. Thank you so much sir, play well. So yes, definitely. இன்னைக்கு நம்ம ஷோல விளையாடுன நிர்மலா மேம் அவங்களோட மகள் சொந்தமா ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுக்கிறதா சொன்னாங்க. இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் மியூசிக் பேண்ட் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணவும் தங்களுக்குன்னு தனியான ஆடியன்ஸ் உருவாக்கவும் ஆசைப்படுறாங்க. மேபி நம்ம சினிமா மியூசிக் இங்கே ஃபேமஸாக இருக்கிறதால இந்த மாதிரி ஆர்வம் உள்ள யங்ஸ்டர்ஸ் வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் இந்த மாதிரி மியூசிக் பேண்டில் இருந்து பல பிளேபேக் சிங்கர்ஸ் உருவாகியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மியூசிக் பேண்ட் வச்சுருக்கிற யங்ஸ்டர்ஸை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணலாம். அதோட இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரமே நம்ம நிகழ்ச்சியில் பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து விளையாட போகிறாங்க. அவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட் கீப் வாட்சிங். பை பை, குட் நைட். மீண்டும் நாளைக்கு 9 மணிக்கு.